என்ன பண்றேன் Hi guys, welcome to Lovely Boss. இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு ஃபேவரட்டா இருக்கக்கூடிய டோரிமான் கேம் தான் பிளே பண்ண போறோம். டோரிமோனோட கேஜெட்டை வச்சு இந்த கேம்ல நம்ம இன்னைக்கு அட்ராசிட்டி பண்ண போறோம். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, நோபிட்டா தான் என்ன காப்பாத்த போறான். டோரிமான், உனக்கு என்னாச்சு? மண்டையில பாதி பார்ட்ட காணாம ஆக்சிடென்ட் ஆயிருச்சா? இப்ப இவனை நம்ம தான் காப்பாத்த போறோம். டோரிமான் இல்லாம நோபிட்டா அவ்வளவு ஒன்னும் பண்ண முடியாதுன்னா கார்ட்டூன்ல பாத்துருப்போம். ஆனா இன்னைக்கு டோரிமான் இல்லாம டோரிமானையே நம்ம காப்பாத்த போறோம். இந்த கேமோட கான்செப்ட், டோரிமானுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அவன் மண்டைக்குள் இருக்க பார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஊருக்குள்ள எங்கெங்கயோ போய் பறந்து விழுந்துருச்சு. அந்த பார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இவனை சரி பண்ணணும். இதுல நிறைய மிஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நம்ம டோரிமான காப்பாத்த போறோம். அதுக்கு முன்னாடி அவன் பாக்கெட்டை அழைக்க ஆட்டையை போட்டலாம், அதுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனா பறக்கிறது அப்புறம் என்னென்னமோ வச்சிருக்காங்க, லைட்லாம் வச்சிருக்கானே, ஸ்மால் லைட் பிக் லைட்லாம் நமக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஒரு ஹெலிகாப்டர் எடுத்து மண்டையில மாட்டிக்கலாம். பறந்து டிசீஸ் என்ன பறக்க மாட்டேங்குது, எடுத்துட்டு எப்படி யூஸ் பண்ணுவோம் தெரியலையே. மேல இருந்து குதிச்சு பார்ப்போம், பறந்து பறந்து எஸ் எப்படி பறந்தாச்சு. இப்போ நம்ம டோரிமோனோட பார்ட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். மேப்ல ஒரு சில இடத்துல மார்க் மார்க்கா காட்டுது பாத்தீங்களா, அந்த இடத்துல எல்லாம் ஒரு சில பொருள் கிடைக்குதாமா, அதை போய் எடுத்துட்டு வந்து டோரிமானுக்கு மேல அட்டாச் பண்ணணும். டோரிமான் நீ கவலைப்படாத, டோரிமான் பக்கத்துல யாரோ நிக்கிறாங்க. அட நம்ம ஜியானு சிக்கிட்டான்ல, இல இல்ல நின்னுல என் பாட்டை கேட்டுட்டு போல. பச்சை மொள்ளக்கா காரோ 12 மணி நேரோ. இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோம் தெரியலையே. டோரிமானோட பாக்கெட்ல ஏதாவது வச்சிருக்கானா? ஸ்மால் லைட், ஏர் கண்ணா, கண்ணு, ஏர் கண்ணா என்னன்னு தெரியல, யூஸ் பண்ணி பார்ப்போம். ஐயோ ஜியானு பக்கத்துல வராத, சுட்டுப்படுவேன். அடே அடிக்க வரோன்டா. நின்னுல என் கோபத்துக்கு ஆளாகிறாதுல. இவன் வெறி கொண்டு நம்மளை சுத்தி துரத்திக்கிட்டே வரானே, இவனுக்கு எப்படி போட்டு தள்ளுறது? வேற வழியே இல்லை, நம்ம பறந்து போய் தூரமா இருந்து இந்த கண்ணை வச்சு அவனை போட்டு தள்ளிட வேண்டிதான். இப்ப மட்டும் டோரிமான் இருந்தானா, அவன் பவரை வச்சு நம்மளை ஏதாவது பண்ணி அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திருப்பான். ஆனா இப்ப இல்லையே, வேற வழி இல்லை, இந்த கண்ணை வச்சு அவனை நம்மளே போட்டு தள்ளலாம். டே வாடா, அந்த வாங்கிக்கோ வாங்கிக்கோ, எங்கட ஓடுறே ஜியானுச்சு ஜியான், எடி பேரே, திரும்பி இந்த பக்கம் வந்துடாத, திரும்பி வந்து என்கிட்ட மோதிரோட நினைச்சேன்னா இதே மாதிரி அடிச்சு துரத்திடுவேன். டோரிமானை சீக்கிரம் காப்பாத்தணும், இல்லைன்னா ஜியான் மாதிரி வேற யாராவது வந்து நம்மளை அட்டாக் பண்ணாங்கன்னா அப்ப அவங்க கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது. டோரிமான் நீ கவலைப்படாத, நினைக்கிறேன் தப்பிச்சு போய் டோரிமானை காப்பாத்துறோம். இங்க ஏதோ ஒரு பொருள் இருக்குது இந்த வீட்டுக்கு கீழே. ஓ, மிஷின் ஏரியாக்கு வந்துட்டோமா, இது எடுத்துக்குவோம். இதை வச்சு நம்ம டோரிமானை காப்பாற்ற போறோம். இந்த ஒரு பீஸ் மட்டும் பார்த்தாது, அவன் உடம்புல இருந்து காணப்போனா எல்லா பீஸும் கலெக்ட் பண்ணாதான் அவனை வேலை செஞ்சு அவனை சரி பண்ணி வச்சு பறந்து போனா ரொம்ப டைம் ஆகுது. அதனால வேற ஏதாவது இவன் பாக்கெட்ல இருக்கான்னு பாக்கலாம். ஐ, எனிவேட்டர் டோர் இருக்கு, இந்த டோரை வச்சு இங்க இருந்து ஸ்விங் அங்க பேர வேண்டிதான். இப்ப நம்ம எந்த இடத்துக்கு போலாம்? இந்த இடத்துல ரெண்டு மிஷின் ஸ்டார்ட் ஆகுது, அந்த இடத்துல போனோம்னா ரெண்டு மிஷினையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, அதை பின் பண்ணிட்டேன். டோர் வந்துருச்சு, என்ன ஒரே கருப்பா இருக்கு, உள்ள போனா வந்துருவோமா? எஸ், எப்படியோ வந்துட்டோம். அடுத்த சைடு வேற லெவல்ல இருக்கு, இது நம்ம பின் பண்ண சைடுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி ரியல் லைஃப்ல இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. டோரிமான் உடம்புல இருந்து மிஸ் ஆன பொருள் எங்க போய் இருக்கும்? அங்க ஒரு தடியம் போறான், வேண்ட கேப்போம். பைல்வான் சார், பைல்வான் சார், சார் ஹெல்ப் பண்ணுங்க சார், சார் அடப்பாவி கண்டுக்கவே இல்ல. தவங்க என் பின்னாடி புர்ரு விட்டது, ஏய் குடி போயல, நீதானா உன்னே? ஐயோ, பைல்வானுக்கு கோபம் வந்துருச்சு, அடிக்க அடிக்க போறான். டேய் பைல்வானே, டேய் வேணாம்டா புர்ரு, அடே என்கிட்ட கன் இருக்குடா, போட்டு தள்ளிடுவேன். ஆஹா, அவ எதுக்கு அசர்ற மாதிரி தெரியலையே. டேய் பைல்வான் என்ன பண்ணலாம்? இருங்க, நம்ம கிட்ட ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸ்மால் லைட்னு ஒன்று இருக்கு, இதை வச்சு என்ன பண்ண முடியும்?
என்னடா குட்டி ஆகிட்டு இருக்க, புல்தடிக்கு பயில்வான்னு சும்மா பேருக்குதான்டா சொன்னேன், இப்போ உண்மையிலுமே பில்தடிக்க கீழே விழுந்துருவியாட்டுக்க. இவனை இன்னும் சின்னது பண்ணி பூச்சி மாதிரி மாற்றி காலில் வச்சு நசுக்கிற வேண்டிதான். ஆ பூச்சி மாதிரி மாறிட்டாங்க, எறும்பு சைஸில். அடே பின்னாடி இன்னொரு பயில்வான் வரான், நீ யாரா? ஏய் என்னடா அடிக்க வர, அட பாவி, அவங்க அண்ணங்காரண்ணா, நீயே ஒன்னையும் குட்டி ஆக்கிறண்டாடுறா. மலை மாதிரி இருந்த ரெண்டு பேர்த்தையும் பொடுசாக்கி விட்டோம், அந்த பொடுசுங்க ரெண்டும் நம்மளை பின்னாடியே துரத்துதுங்களே. இங்கிருந்து நம்ம டோர் யூஸ் பண்ணி வேற இடத்துக்கு போயிட வேண்டிதான். நம்ம கீழே இருக்க பிளேஸ் எல்லாமே செக் பண்ணி வச்சு இப்போ மேலே போய் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கிருந்து அப்படியே இந்த டோர் வழியா இங்கிருந்து அப்படியே போயிட வேண்டிதான். ஐயோ என்னடா மேலே இருந்து கீழே விழுந்துட்டேன். இந்த டோர் நம்மளுக்கு அதால என்ன பண்ண முடியுமோ சிறப்பாக செஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த டோரை நம்பவே கூடாது, அங்கே ஏதோ ஒன்று மின்னுதே, என்னவா இருக்கும்? ஐ நாலாவது பொருளும் கிடச்சிருச்சு நமக்கு, இங்கே ஏதோ ஒரு பண்ணு மாதிரி இருக்குது. எரேசராக பண்ணால் என்னன்னு தெரியல. டோரிமோனோட ஒரு பொருள் கிடச்சிருச்சு, நாலாவது பொருள் எடுத்தாச்சு. ஓகே இன்னும் ஒரே ஒரு பொருள் தான், நம்ம இங்கேருந்து பறந்து போனோம்னா கண்டிப்பாக டைம் ஆகும். அதனால டெலிஃபோன் டோரை வச்சு நம்ம இங்கேருந்து போயிடலாம். ஆனால் டெலிஃபோன் டோரில் என்ன பிரச்சனைனா அது மேலே இருந்து வருமா கீழே இருந்து வருமா தெரியல. அதனால நம்ம பிளான் பண்ணி தான் போகிறோம், ஏன்னா போன டைமே நம்மளை இதை கீழே தள்ளி விட்டுருச்சு. அதனால நம்ம மண்ட மேலே இருக்கிற காத்தாடியை சுற்ற வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து இப்படி வந்துடலாம். எஸ் எப்படியோ கீழே விழுவாமல் வந்து இங்க ஏதாவது நமக்கு பொருள் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்க என்னமோ ஒண்ணு இருக்கு. எஸ் நம்ம அடுத்த பொருள் எடுத்தாச்சு, நாலாவது பொருள் அஞ்சாவது பொருளா தெரியல. இன்னும் ஒரே ஒரு பொருள் இருக்கு, அதை எடுத்துட்டோம்னா அதை எடுத்துட்டு போய் நம்ம டோரிமான் மேல வச்சு அட்டாச் பண்ணி எப்படியாவது டோரிமான காப்பாத்திடலாம். ஓகே நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். டோரிமான் எபிசோடு கண்டிப்பா வீட்டுல எல்லாரும் பாத்துருப்பீங்க டிவியில. அதுல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு டோரிமானும் பிடிக்கும், நோபிட்டாவும் பிடிக்கும், நோபிட்டாவுக்கு பிடிச்ச சிசுகாவும் பிடிக்கும். ஆமா சிசுகா வீடுங்க எங்கேயோ இருக்குமே, இங்க இருக்கு. சிசுகா வீட்டுக்குள்ளதான் இருக்கும் நினைக்கிறேன். சிசுகாவையும் கூட்டிட்டு போவோம், அப்பதான் டோரிமான காப்பாத்துறதுக்கு சிசுகாவால முடிஞ்ச உதவி நமக்கு பண்ணும். சிசுகாவை போய் கூப்பிடுவான். சிசுகா வெளியே பாக்கா, எக்கோய், என்ன சவுண்டே கேட்கல, வீட்டுக்குள்ள யாரும் இல்லையா? யாருமே இல்லையா? கதவை தொடங்க, ஒருவேளை நம்ம கூப்பிடுறதவங்களுக்கு கேட்கலையோ. இருங்க ஜன்னல் வழியை எட்டி பார்ப்போம். இது என்ன ஜன்னல், அடைச்சா பாத்ரூமா? இது வழியை எட்டி பார்த்துருப்பேன். வீட்டுக்கு மேலே ஏறி பார்ப்போம், எங்கேயுமே யாருமே இருக்க மாதிரி தெரியல. இப்போ சிசுகா எங்கே போயிருக்குன்னு தெரியலையே, இங்கே யாரும் இல்லை. சிசுகா எங்கே போயிருக்கோம், இந்த வீட்டுக்குள்ளே இல்லை, வேற யாருக்கிட்டையாவது கேட்கலாமா? சிசுகா நம்ம கூட இருந்துச்சுன்னா டோரிமானை காப்பாற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே ஒரு குட்டி பையன் வரான், அவன்கிட்ட கேட்போம். குட்டி பையா, இந்த வீட்டில் இருந்த சிசுகான்னு ஒரு பொண்ணு எங்கே பார்த்தியா? சிசுகா எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் உனக்கு சொல்ல மாட்டேன். இப்போ என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே என்ன கலாய்க்கிறாங்க, குள்ளப்பயலே குள்ளப்பயலே, இவ்வளவு குட்டி ஆகிறது ஏன் தப்பா? டேய் குட்டி போயா, இதுக்கு தான் நீ சோகமா இருக்கியா? இருடா வர, உன்னை பெரிய ஆளாக்குறேன். டோரிமோன் கேஜெட்டுக்குள்ள பிக் லைட்னு ஒன்று இருக்கு, இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸ்மால் லைட் கொடுக்கும்போது சின்னதானா, இப்போ பிக் லைட் கொடுத்தா பெருசாகணும். இந்த குட்டி பையன் மேலே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஏய் பெருசாகிறான்டா குட்டி போயா, இந்த ஹைட்டு போதுமா? இதெல்லாம் எனக்கு பத்தாது, எல்லாரும் பார்த்து பயப்படுற அளவுக்கு பெருசா மாறணும். நான் பத்தல பத்தல வீடு பத்தல இன்னும் பெருசா மாத்திரா சோடா பட்டி. டேய் குட்டி போயிலே, சின்னதா இருந்து பெருசானது என்னையுமே மிரட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஒழுங்கா சொல்லு, சிசுகா எங்க? சிசுகா நான் வர வழியில கிரவுண்ட்ல விளையாண்டுகிட்டு இருந்தாங்க, அங்க போய் பாருங்க. ஓ அப்படியே விஷயம், அப்ப சிசுகா வந்து கிரவுண்ட்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அங்க போய் பாப்போம் நம்ம. அங்கிள் நான் மறுபடியும் எப்படி நார்மலா மாறுவேன் சொல்லிட்டு போங்க. அது எனக்கே தெரியாதுடா தம்பி, இப்படியே இருந்துக்கு நீ. கிரவுண்ட் எங்க இருக்குன்னு வேற தெரியலையே, சிசுகா கிரவுண்ட்ல தான் இருக்குன்னு அந்த குட்டி பையன் சொன்னான். கிரவுண்ட் எங்க இருக்கும்? இங்கே யாரோ நடந்து போகிறாங்க, கீழே சிசுகா மாதிரியே இருக்குது. சிசுகா நின்று, நான் தான் நோபிட்டா வந்துட்டேன் பக்கத்தில். இல்லை எடுபட்ட பயிலே, யாரில் நீ ஒரு பொண்ணு ரோட்டில் நடந்து போக முடியுதா? இரு போலீஸுக்கு கால் பண்ணுறேன். என்னது போலீஸா, ஓடிடுற கைப்பில்ல, இது சிசுகா இல்லை. சிசுகான்னு நினச்சி முன்னாடி போனால் ஏதோ ஒரு கிளவி வாய்ஸ் கேட்குது. நல்ல வேலை டோரிமோனோட கேஜெட் பாக்கெட் கிடச்சது நல்லதாக போச்சு. இங்கேயோ போகிறங்க கீழே, பைல்வன் கூட்டமாக போகிறானுங்க. இது பைல்வன் ஊராட்டுக்கே எல்லாம் பைல்வனாக இருக்காடுங்க. அவனுங்க கிட்ட மாட்டோம், அங்கே ஒருத்தன் கையில் மாட்டினதுக்கே தூக்கி போட்டு கும்பிட்டான். இங்கே எல்லோரும் இங்கே தான் இருக்கானுங்க. மாட்டினோம்னா நம்ம கதை முடிஞ்சிச்சு. அங்கே தூரத்தில் எவரும் இருக்காங்க, சிசுகா மாதிரி இருக்கு. சிசுகாவை தான் ரோஸ் கலர் சட்டை. சிசுகா நான் வந்துட்டேன். பக்கத்தில் போக போக வேற யாரோ ஒரு மாதிரி இருக்காங்க. யார் ராஜா? என்னடா தூரத்துல இருந்து பார்த்தா சிசுகா மாதிரி இருந்துச்சு, பக்கத்துல வந்தா சொரக்கா மாதிரி இருக்கு. இதை பார்த்தாவே சிரிப்பு சிரிப்பா வருது. அதுவும் அது டான்ஸ் எடுத்து பாருங்க, தத்தக்கா புத்தக்கா நாலு காலே. ஒரு நிமிஷம் க்ளோஸ் அப் போ, க்ளோஸ் அப் போ. ஜட்டி பாபு என்ன ஜோக் காட்டுறீங்களா? நீ சிசுக்காவே இல்ல, காக்கா போன கக்கா மாதிரி இருக்க. ஒன்ன இரு, நான் சின்னதாக்கிறேன். இரு ஸ்மால் லைட்டை யூஸ் பண்ணி சின்னதாக்கிற வேண்டிதான். என்ன டான்ஸ் அடிக்கிட்டு இருக்குது, நம்ம லைட்டு பவர் இது மேலே யூஸ் ஆக மாட்டேங்குதே. வேற வழி இல்லை, நம்ம ஏர் கன்னை வச்சு சிசுகாவை போட்டு தெளிகிற வேண்டிதான். சிசுகா உன் கதை முடிஞ்சிச்சு, என்னடா மிஸ் ஆயிருச்சு? இங்கே பாருங்க அது எப்படி எஸ்கேப் ஆகுது, இதுக்கு மேலே விடக்கூடாது. கரெக்டாக அடிச்சு அது என்ன ஒரு அடி கூட பட மாட்டேங்குது. கரெக்டாக நம்ம கரெக்டாக முடிச்சு அடிக்கணும். ஒன் 2, 3, யஸ் முடிச்சிட்டேன். சிசுகான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பூதத்தை நிக்க வச்சிருக்கானுங்க. அது வேற முன்னாடி பார்த்தா ஒரு போட்டோ தெரியுது.
ஓகே, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். டோரிமேனை காப்பாற்றணும். இன்னும் ஒரே ஒரு பொருள் நமக்கு தேவை. இங்கே எங்கேயாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இந்த இடத்துல தான் மிஸ் சொல்லிட்டு லாஸ்ட் மிஸ் சொல்லி காமிக்குது மேப்ல. இங்கே ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அங்கே தூரத்தில் இருந்து மின்னுது. எஸ், அங்கே ஒரு பொருள் இருக்கு. லாஸ்ட் பொருளையும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இந்த பொருளை வச்சு டோரிமானை காப்பாற்ற போகிறோம். சமிட் டு டோரிமானா. ஓ, டோரிமான் கிட்ட கொண்டு போய் வைக்கணுமா? ஓகே, இங்கேருந்து நம்ம நேராக டோரிமான் கிட்ட போயிடலாம். இங்கேருந்து நம்ம பறந்து போன லேட் ஆகும். அதனால நம்ம டோரை யூஸ் பண்ணி இங்கேருந்து மாயம் இல்லை மந்திரம் இல்லை ஜூம் மந்திர காலின் இங்கேருந்து ஸ்வயங்கு நாங்கள் போயிட வேண்டியது. டோர்ல போனாவே பயமா இருக்கு. ஒரு சில டைம் மேலே அந்தரத்து மேலே இருக்குது. இந்த டைம் எப்படியோ கரெக்டாக லேண்ட் ஆகிட்டோம். இங்கே தானே டோரிமானை கடிச்சு. டோரிமான கணா அதை இங்கே இருக்கானா? டோரிமா, நீ கவலைப்படாத, நான் எல்லா பொருளும் கண்டுபிடிச்சிட்டேன். இரு, இந்த பொருளை மண்டைக்குள்ளே செட் பண்ணுறேன். ஓகே, அவன் மண்டைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்த பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. கம்ப்ளீட்டட் மிஷின். நெக்ஸ்ட் மிஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேப்பில் மூணு இடம் க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துலலாம் வந்து டோரிமான் உடம்புல இருந்து உளுந்த நெட்டு ஸ்க்ரூ இதெல்லாம் கிடக்குமாம்மா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அட்டாச் பண்ண சொல்கிறானுங்க. எங்கே போய் நம்ம கண்டுபிடிக்கிறது? எங்கே இருக்கும்? ஆ, ரோட்டில் எங்கே ஒன்று இருக்குதுங்க. என்னமா இருக்கும்? போல்ட்டு மாதிரி இருக்குது. எஸ், போல்ட்டு தான். ஏன்னா மண்டையில் மூளையில் போல்ட்டு டைட்டாக விடா டைட்டாக விடா டோரிமான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கல்லுட்டு வந்து எங்கே கிடக்குது பார்த்தீங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பொருள் எடுத்தாச்சு. இந்த டோரை யூஸ் பண்ணி அடுத்த பிளேஸ்க்கு போயிடலாம். இங்கே ஒரு மிஷின் காமிக்குது. அங்கே போய் இன்னொரு பொருள் எடுத்துகிட்டு வந்துடலாம். பறந்து வந்துடலாம். கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, ஐயோ, பைல் ஒன் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. அவன் கண்ணில் மாட்டிக்க கூடாது. பறந்தே போயிடலாம். நம்ம ஒரே ஒரு பொருள் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் ரெண்டு பொருள் கண்டுபிடிச்சா தான் இதை கொண்டு போய் மறுபடியும் டோரிமான் மேலே அட்டாச் பண்ணி அவனை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு போல்ட் இருக்குங்க, இதையும் எடுத்துக்குவோம். டோரிமான் எங்கே இருக்கான்? டோரிமான் அங்கே ஆக்சிடென்ட் ஆனவனது இங்கே வந்து கிடக்குது எல்லா பொருளும். ஓகே, நம்ம டோரை யூஸ் பண்ணி அடுத்த பிளேஸ்க்கு போயிடலாம். நம்மளும் 1 மில்லியன் போடணும் ஒரு சின்ன ஆசை இருக்குது. பட் அது நடக்குமான்னு தெரியல. ஏன்னா குறுக்க ஒரு பெரிய பாதை இருக்குது. அந்த பாதையில் நடந்து போகணும்னா உங்கள் சப்போர்ட்டும் எனக்கு தேவை. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தூரத்தில் ஏதோ ஒன்று கண்ணுக்கு தென்படுகிறது. என்னவா இருக்கும்? ஓ, போல்ட்டு. எஸ், மூணாவது போல்ட்டு கிடச்சிருச்சு. இந்த ஸ்க்ரூ போல்ட்டு இதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டோரிமான நல்லா டைட் பண்ணி சரி பண்ண போகிறோம். இப்போ நம்ம டோரை யூஸ் பண்ணி டோரிமான் கிட்ட போயிடலாம். டோரிமான், நீ கவலைப்படாத, வந்துட்டேன். உன் மண்டையிலேருந்து கழுண்டு போன போல்ட்டெலாம் எடுத்துகிட்டு வந்து உன் மண்டையை டைட் பண்ணி நான் சொல்கிற பேச்சை கேட்குற மாதிரி செட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, எல்லா பொருளும் கொடுத்தாச்சு. மிஷின் கம்ப்ளீட்டட். பட் நெக்ஸ்ட் மிஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேப்பில் ஒரு மூணு இடம் தெரியுது பார்த்தீங்களா? அந்த மூணு இடத்துல வந்து நார்மல் பர்சன் நடந்து போவாங்களே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சின்னதாக இருப்பாங்க, ஒரு சிலர் பெருசாக இருப்பாங்க. அவங்கள வந்து மறுபடியும் நார்மலாக மாற்றணுமாம்மா நம்மக்கிட்ட இருக்க லைட்டை வச்சு. ஆனால் இங்கே நடந்து போகிறவங்க எல்லாம் நார்மலாக தான் இருக்காங்க. யார் எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்கே ஒரு குட்டி பையன் நடந்து போகிறான். எஸ், குட்டி பையன் பாருங்க, ரொம்ப குட்டியாக இருக்கான். இவனை தான் நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இவனை ஃபஸ்ட்டு பெருசாக்கிடலாம். பிக் லைட்டை வச்சு ஆகி குட்டி ஆகிறாங்க. இருங்க, பிக் லைட்டுக்கு போதெல்லாம் ஸ்மால் லைட் யூஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி சுண்டக்கா சைஸில் தான் இருந்தான். நம்ம ஸ்மால் லைட் யூஸ் இன்னும் சொண்டக்கா சைஸ்ல மாறிட்டான். இப்போ அந்த பிக் லைட்டை வச்சு அவனை நார்மலாக மாத்திரலாம். எஸ், அவனை நார்மலாக மாத்தியாச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு, அதை வச்சு தான் சொல்றேன் நானும். இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்க அதே மாதிரி ஊருக்குள்ள, அவனுங்களையும் கண்டுபிடிக்கணும். மேப்ல ரோஸ் கலர்ல காட்டுது, ஆனா அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. யாரா இருக்கும்? இங்கே தான் காட்டுது, ஆனா எல்லாருமே நார்மலா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுமோ. இங்கே யாரோ நடந்து போகிறாங்க. இன்னும் நம்ம கால் சைஸில் இருக்குது. எஸ், இந்த பொண்ணு தான் நினைக்கிறேன். இதை தான் மேப்பில் காட்டுது. ஓகே, இதை வந்து இப்போ குட்டியாக இருக்குது. பிக் லைட்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணுவோம். ரொம்ப குட்டியாக இருக்கும் மாட்டேக்கே. நம்ம ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுவும் கரெக்ட் பண்ணியாச்சா? கரெக்ட் பண்ணி மீன்ஸ் நான் வந்து ஹைட்டை சொன்னேன். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸுக்கு வந்தாச்சு. இந்த கூட்டத்துக்குள்ளே தான் ஏதோ ஒரு கருப்பாடு இருக்குது. அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணணும். யாராக இருக்கும் முன்னாடி ஒரு இது கொஞ்சம் வளர்த்தியாக இருக்க மாதிரி இருக்குது இந்த பொண்ணு. இருங்க, இது கொஞ்சம் சின்னது பண்ணுவோம். எஸ், மிஷின் கம்ப்ளீட். ஆனால் அடுத்த மிஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மேப்பில் மஞ்சள் கலரில் காட்டுது பார்த்தீங்களா? அந்த இடத்துலலாம் வந்து டோரிமானுக்கு பிடிச்ச அந்த பண்ணு இருக்குமாம்மா. அந்த பண்ணை கலெக்ட் பண்ணிட்டு வந்து டோரிமான் கிட்ட கொடுக்கணுமாம்மா. ஏன்னா அவனே மயக்கம் போட்டு விழுந்து கீழே கிடக்கிறான். அவனுக்கு எதுக்குடா பண்ணு? அங்க
அங்கே வந்துடலாம். ஓகே, அந்த விஐபி எங்கே இருக்காருன்னு தெரியல, யாருக்கிட்ட சொல்ல சொன்னிருந்தானுங்க, இங்கே யாருமே இல்லை, ஆனால் மேப்பில் இங்கே தான் காட்டுது. இந்த பூனை தவிர வேறு யாரும் இல்லையே, இந்த பூனையாக இருக்குமோ, ஆனால் இந்த பூனை தாங்க அந்த விஐபி. ஆனால் பாவிங்களா, இந்த பூனை போய் எப்படி அந்த டோரிமானை காப்பாற்றுவோம்? இது நடந்து போகிறதுக்கே பல காலம் ஆயிரும் மாட்டேங்க, எவ்வளோ ஸ்லோவாக நடந்து போகுது பாருங்க. இது ஏதாவது ஒரு பிளான் பண்ணி சீக்கிரமாக அங்கே கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா இன்றைக்கி ஒரு நாளே இந்த இடத்துலையே நமக்கு வேஸ்ட்டாக போயிடும், ஏன்னா அவ்வளோ பொறுமையாக நடந்து போய்கிட்டு இருக்குது அந்த பூனை. என்ன பண்ணி இதை சீக்கிரம் கூட்டிகிட்டு போகிறது? என்ன பண்ணலாம் டோரிமான் பாக்கெட்டுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அந்த டோர் இருக்குல்ல, அந்த டோரை வச்சு இந்த பூனையை டெலிஃபோன் பண்ணி டோரிமான்கிட்ட கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான். இருங்க, அந்த டோரை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டோரை யூஸ் பண்ணி டோரிமான் இருக்க இடத்துல பின் பண்ணிட்டேன். இப்போ இந்த பூனை இதுக்குள்ளே போகும், டோரிமான்கிட்ட. அப்பப்போ எப்படியோ இந்த பூனையை பல மணி நேரத்துக்கு அப்புறம் போராட்டத்துக்கு அப்புறம் டோரிமான்கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டேன். டோரிமான் அது வேலை செய்யுதான், இந்த பூனை வேலை செய்கிற மாதிரி தெரியல, நம்மளை தான் வேலை செய்ய சொல்கிற மாதிரி இருக்குது. ஃபைண்ட் ஜியான் அண்ட் டிஃபெண்ட். ஐயோ, அது தடியும் கூட நான் சண்டை போடணுமா? இது என்ன புது கதையாக போச்சு, அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னு தான் டோரிமான வேலை செய்ய வந்தேன். இப்போ டோரிமானாலேயே அவங்ககிட்ட போய் அடி வாங்க போகிறேன்னா மேப்பில் காட்டுது போயிருங்க, அங்கே போய் அவனை கண்டுபிடிச்சி அடி வாங்க போகிறோம். அவனை மாட்டான் பம்பரை கட்ட மண்டையா? சரி போவோம், எவ்வளவோ பார்த்தாச்சு, இதை பார்க்க மாட்டோமா? அந்த தடியினா இன்றைக்கி நம்மளான் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த கூட்டத்துக்குள்ள அந்த ஜியான் எங்கே இருக்கான்னு தெரியலையா, இவ்வளோ பேர் நடந்து போய்கிட்டு இருக்காருங்க, ஆனால் அவனை மட்டும் காணாம் எங்கே போயிருப்பான்? இங்கே நிறைய பேர் நடந்து போகிறாங்க, இதில் எப்படி ஜியான் யாருன்னு கண்டுபிடிக்கிறது? பூச்சி மாதிரி இருக்கானுங்க, இவ்வளோ பேர் போகிறானுங்களே, அங்கே தூரத்தில் யாரும் ரெட் கலர் சட்டை போட்டு வராங்களே, ஆட நம்ம ஜியான் தான். ஜியானை பார்த்தாவே காலெல்லாம் நடுங்குதே, சீக்கிரம் கண் எடுத்து அவனை போட்டு தெளிய வேண்டிதான், ஆயர் கண்ணை வச்சு அவனை அடிக்க வேண்டிதான். இங்கே ஸ்டைலாக நடந்து வரான் போயிருக்க, என்னை பிடிக்கிறதுக்கு டேய் இல்லை ஆச்சு வேகமாக வரணும், தெரியாமல் அடிச்சு விட்டுனோ, அவனே நம்மளை கண்டுக்கல, நானாக அடித்து நானாக மாட்டிக்கிட்டேனே இப்போ அவங்கிட்ட. இப்போ இவனை அடித்து ஓட விட்டாதான் இந்த மிஷின் வேறு கம்ப்ளீட் ஆகும்ல காமிச்சிச்சு. ஜியானு நான் உன் ஃப்ரெண்டுடா, கொஞ்சமாவது மனசாட்சியோட அடிடா, நான் அங்கே ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் உன்னை அடிக்கிறேன், வேறு வழி இல்லை, உன்னை அடித்து கதம் கதம் பண்ணால் தான் இந்த மிஷின் கம்ப்ளீட் ஆகும், அவன் கதையை முடிச்சிட வேண்டிதான். அவன் அங்கே பக்கத்தில் வரத்துக்குள்ளே அவனை அடித்து ஓட வைக்கணும், அவ்வளோதான், அடித்து துரத்தியாச்சு. அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, இங்கே ஒரு மொரட்டு பையனை அடிக்கிறான், என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. அடுத்த மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜக்கி டிக்கி என்ன 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 எழுதியிருக்குனே தெரியலையே, என்னன்னே தெரியாமல் எப்படி இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ண போகிறேன்னு தெரியல, மேப்பில் ரெட் கலரில் காட்டுது, அந்த இடத்துக்கு போய் என்னான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நமக்கு புரிகிற மாதிரி எழுதினாவே நமக்கு புரியாது, இதில் புரியாத மாதிரி எழுதியிருக்காங்க, அப்போ சுத்தமாக நமக்கு புரியாது. நான் என்ன சொன்னேன்னு எனக்கே புரியல, தூரத்தில் ரெண்டு பேர் யாரும் நிற்கிறாங்க, சுசுகா திரும்பி எழுந்திரிச்சிருச்சா? சிசுகான்னு சுட்டு ஏதோ ஒரு பூதத்தை நிற்க வச்சிருக்கானுங்க இந்த கேம் கிரியேட்டருக்கு, அவ்வளோ கோபமாட்டுக்கு சிசுகா மேலே. பக்கத்தில் வேற யாரும் நிற்கிறாங்க, டேய் யாரோ நீ சிசுகான் பேர் வச்சாவே என் கேர்ள் ஃப்ரெண்ட்ரா, நீ யாரா குறுக்க? சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, கும்முண்டே ஏறுறது நல்ல சரக்கு, என்னடா பண்றீங்க, டான்ஸ் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்று பண்றாங்க பாருங்க, இதை பார்த்தா சிரிப்பும் வருது ஒரு பக்கம், கோவமும் வருது, ஏன்டா சிசுகாவை இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களேன்னு. மிஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னே ஒன்றும் புரியல, வேற வழி இல்லை, அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிட வேண்டிதான். ஃபர்ஸ்ட் சிசுகாவை போட வேணாம், ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் மண்டையை போட்டு தெளிய வேண்டிதான். டே மண்டே அப்படாது, மிஷின் கம்ப்ளீட்டடா, இது என்னடா கொடுமையா இருக்குது, நான் சும்மா அடிச்ச மிஷின் கம்ப்ளீட் ஆயிருச்சு. டோரிமான் நம்ம காப்பாத்திட்டோம், டோரிமான் திரும்பி வந்துட்டான், நம்ம கேம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எஸ் வெற்றி. எஸ் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. டோரிமான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, அண்ட் நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபன்னி வீடியோஸ் அண்ட் ஹாரர் கேம்ஸ்லாம் நம்ம சேனலில் வரும், அதெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு டோரிமான் கேம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணுவோம்னு நினச்சிங்கன்னா மொபைல் பிசி ரெண்டுக்குமே அவைலபிளாக இருக்குது. இந்த கேம் கிரியேட் பண்ணவங்களோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அவர் பேஜில் செக் பண்ணி வேணா டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். Yeah.